ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிஸ் குக்கீஸ் நான்கு பாலபசரன் இன்னைக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஏன் ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம் இப்போ வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து சிலபஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஆனால் வந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம ஃபைனலில் வந்து ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாளில் வந்து ரிவிஷன் பண்ணுவோம் இப்போ வந்து கடைசி இந்த ஃபைனலில் ரிவிஷன் பண்ணும்போது ஏற்கனவே வந்து எக்ஸ் ஒரு எக்ஸாம் ப்ரெஷர் இருக்கும் நம்ம ரொம்ப நாள் ரிவிஷன் பண்ணாத போது அதில் வந்து ஒரு ஐம்பது சதவீதம் மறந்துடும் நம்ம நூறு சதவீதம் படிச்சிருந்தாலும் அதில் ஐம்பது சதவீதம் வந்து நமக்கு மறந்துடும் நம்ம ஃபைனலாக ரிவிஷன் பண்ணும்போது அந்த பதினஞ்சு இருபது நாளில் ரிவிஷன் பண்ணும்போது ஒரு ஐம்பது சதவீதம் மறக்கும்போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கலாக வந்து ஸ்ட்ரெஸ் உண்டாக ஆரம்பிச்சிடும் நமக்கு ரொம்ப பயமாயிரும் என்னடா ஒரு ஆறு மாதம் கஷ்டப்பட்டு படித்தோம் இப்படி ஆகிட்டு அப்படின்ட்டு நம்மளோட கான்ஃபிடென்ஸ் லெவல் வந்து ரொம்ப லோ ஆகிவிடும் ஓகேவா இதை தவிர்ப்பதற்கு தான் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து ரிவிஷன் அப்படிங்கிறத ஒரு மெத்தடே வந்து பண்ணுறோம் அதை வந்து எப்படி பண்ணால் ரொம்ப யூட்டிலைஸாக வந்து இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து டீட்டெயில்டாக வந்து பார்ப்போம் அதற்கு முன்னாடி ஸ்கூல் மெத்தட் ஓகேவா நம்ம ஸ்கூல்லலாம் வந்து இப்போ டென்த்து டுவெல்த்துலலாம் வந்து நல்ல டாப் மார்க் எடுக்கிறோம்னா அதற்கு ரீசன் வந்து என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மிட்டம் அப்படின்ட்டு ஒன்று வைப்பாங்க அதாவது ஒரு ஒன்றரை மாதம் படித்தது வந்து டெஸ்ட்டாக வந்து வைப்பாங்க அடுத்தது வந்து குவார்டர்லி காலாண்டு தேர்வு அது வந்து அந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் படித்ததும் மொத்தமாக சேர்த்து வைப்பாங்க அடுத்த செகண்ட் மிட்டம் அடுத்தது ஹாஃப் வேலி அடுத்த தேர்டு மிட்டம் ஓகே இப்படியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து சிலபஸை கொடுத்து வைப்பாங்க இப்போ வந்து எப்படி டெக்னிக் இருக்குதுன்னு தெரில நான் படித்த காலத்தில் அப்படி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை வந்து மந்த்லி டெஸ்ட் இருக்கும் ஒரு ஒன்றரை மாதத்தில் வந்து மிட்டம் ட டெஸ்ட் இருக்கும் அடுத்த ஒரு மூணு மாதத்தில் வந்து ஹாஃப் குவார்டர்லி இருக்கும் திரும்ப அதே ப்ராசஸ் ஹாஃப்லிக்கு வரும் திரும்ப அதே ப்ராசஸ் வந்து ஆனுவலுக்கு முன்னாடி வரும் அதுக்கப்புறம் டென்த்துலலாம் வந்துலாம் ஒரு மூணு ரிவிஷன் டெஸ்ட் வந்து வச்சாங்க ரிவிஷன் ஒன் ரிவிஷன் டூ ரிவிஷன் த்ரீனு இருக்கும் அதுக்கப்புறம் வீக்லி வீக்லி வந்து டெஸ்டஸ் இருக்கும் டெய்லி ஈவினிங் வந்து குட்டி குட்டி டெஸ்டஸ் வந்து இருக்கும் அல்லது குட்டி குட்டி ரி ரிவிஷன் ஸ்டடி மாதிரி வந்து இருக்கும் ஸோ இந்த பேட்டர்ன்லேயே தான் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்கள் வந்து ஸ்டடி ஹாலிடே இருக்கும் அந்த பத்து பதினஞ்சு நாட்களில் வந்து டெஸ்ட் கிஸ்ட் எதுவுமே எழுத மாட்டாங்க யாருமே ஸோ அந்த ஒரு பதினஞ்சு நாள் இருபது நாள் இருக்கும் ஸ்டடி ஹாலிடே அந்த பதினஞ்சு இருபது நாட்களில் வந்து நல்லா போய் ஆனுவல் எக்ஸாம் எழுதுவோம் நல்ல ஒரு மார்க்கும் வரும் ஓகேவா ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு மெத்தடு தான் எங்கள் ஸ்கூல்லலாம் எங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்தாங்க ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு வந்து டென்த்தில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் வரைக்கும் வந்துச்சு ஓகேவா டுவெல்த்தில் ஆனால் இந்த கான்செப்ட் வந்து அப்படியே வந்து அவங்க அப்ளிகபிள் வந்து பண்ணல டுவெல்த்தில் வந்து சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிகிட்டே வந்து போனாங்க அதனால் படிக்கிறதுக்கு ரிவிஷன் பண்ணுவதற்கான டைம் வந்து அவ்வளோவா வந்து எங்களுக்கு வந்து கிடைக்கல ஒர்க் அவுட் ஆகலை ஓகேவா ஸோ இந்த கான்செப்டு தான் ஓகே இந்த கான்செப்டை பண்ணாலே நல்ல அவுட்புட் வரும் அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மை இதை வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமில் வந்து எப்படி அப்ளிக் அப்ளிகபிள் பண்ணலாம் அப்படின்னு பண்ணி பார்த்தீங்கன்னா அதோட மெத்தட் பேர் வந்து ஃப்ரீக்வெண்ட்லி ரீ கால் டெக்னிக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க அந்த மெத்தட் பேர் ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிளான விஷயம்தான் இப்போ நம்ம ஒரு டாப்பிக் வந்து மார்னிங் படிக்கிறோம் அப்படின்னா அந்த டாபிக் முடிஞ்ச உடனே அப்படியே அடுத்த டாப்பிக் போகக்கூடாது இல்லை நான் அப்படியே எந்திரிச்சி போகக்கூடாது அந்த டாப்பிக்கை முடிச்ச உடனே புக்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கில் என்னெல்லாம் நமக்கு ரிமம்பர் இருக்குது அப்படின்ட்டு ஒன் டைம் திங்க் பண்ணும் எந்த விஷயத்தை நூற்றுல தொண்ணூறு பேர் வந்து பண்ண மாட்டாங்க ஓகேவா ஸோ புக்கு க்ளோஸ் பண்ணிட்டு என்ன நமக்கு ரிமம்பர் இருக்குதுன்னு பண்ணணும் அதுக்கப்புறம் என்னெல்லாம் ரிமம்பர் இல்லை அப்படிங்கிறது திரும்ப ஒரு டைம் வந்து பார்த்துக்கிட்டோம்னா அந்த கண்டென்ட் வந்து நம்மளோட மைண்டில் போய் நல்லா வந்து ஸ்டோர் ஆகும் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் கீவேர்ட்ஸை வந்து ஒரு நோட் மேக்கிங் மாதிரி ஒரு டாபிக் நம்ம படித்து முடிக்கும் ஓகே இதில் இந்த பத்து பாயிண்ட் வந்து இம்பார்ட்டண்ட் கீவேர்டுப்பா அப்படின்ட்டு அந்த பத்து கீவேர்டை மட்டும் எழுதி வச்சுக்கணும் ஓகேவா நோட்ஸ் எடுக்கிறது வேற இந்த கீவேர்ட்ஸ் நோட் மேக்கிங்குங்கிறது வேறு ஒரு இது ஓகேவா நோட்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த உள்ள எல்லா முக்கியமான பாயிண்ட்ஸையும் வந்து எடுத்து நிறைய இருக்கும் இந்த கீவேர்ட்ஸை மட்டும் எழுதுங்கிறது கீவேர்டு மட்டும்தான் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இப்போ டென்த்து ஹிஸ்ட்ரியில் ஆறாவது லெசன்னால் யாரெல்லாம் பற்றி படிப்போம் பூலித்தேவர் வேலுநாச்சியார் மருது சகோதர்கள் தீரன் சின்னமலை ஓகேவா இவங்கள பற்றியெல்லாம் அப்படி இப்போ இவங்கள பற்றியா அந்த பேரை மட்டும் எழுதிக்கிட்டு அவங்களுக்கான கான்செப்டை வந்து நம்ம மைண்டில் ஓட்டி பார்க்கணும் ஓகேவா நோட்ஸ் மேக்கிங்கிறது நம்ம ஃபுல் டீட்டெயில்டாக வந்து எழுதுவோம் ஓகே இப்போ மார்னிங் டாப்பிக்கு படிச்சிட்டோம் நைட் பிஃபோர் ஸ்லீப்பிங் ஓகே நம்ம எப்போ தூங்குறதுனால பிஃபோர் ஸ்லீப்பிங் ஸ்லீப்பிங் வந்து அதை ஒரு ரீகால் ஓகேவா ஒரு தடவை பார்த்துட்டு ரீகால் விடலாம் இல்லைன்னா பார்க்காம ரீகால் விடலாம் ஓகேவா அப்படி ரீகால் விடும்போது இந்த விஷயம் வந்து நமக்கு ஓரளவுக்கு வந்து மனசில் வந்து ஸ்டோர் ஆகிடும் இதே மெத்தடு தான் ஒரு வீக்கில் ஆறு நாட்கள் வந்து இதே மெத்தட தான் வந்து நம்ம பண்ணணும் சண்டே சண்டே வந்து ஃபுல் டேவாக வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதை வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் ஆறு நாள் படித்ததை சண்டே வந்து ஃபுல் ரிவிஷன் பண்ணும்போது நமக்கு அந்த ஆறு நாள் படித்ததை வந்து நம்ம நல்ல ரிவிஷன் பண்ணிடுவோம் ஸோ ஃபுல் ரிவிஷன் பண்ணணும் இதே மாதிரி தான் ஒரு மாதத்துக்கு ஒரு மாதத்துக்கு நாலு வாரம் இருபத்தெட்டு நாட்கள் அப்போ ஒரு மாதத்துக்கு வந்து முப்பது நாள் முப்பத்தோரு நாள் வருமா அப்போ இருபத்தெட்டு நாளில் நம்ம முடிச்சிருந்தோம் மீதி உள்ள டூ ஆர் த்ரீ டேஸை நம்ம எடுத்துக்கிட்டு அந்த டூ ஆர் த்ரீ டேஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஃபுல் ரிவிஷன் வந்து பண்ணணும் ஓகேவா இப்போங்கிறது நம்ம ஒரு வாரத்துலேயும் வந்து ரிவிஷன் பண்ணிட்டோம் நாலு வாரமும் ரிவிஷன் பண்ணிட்டோம் அடுத்தது ஒரு மூணு நாட்கள் வந்து ஃபுல் ரிவிஷனாக பண்ணும்போது நமக்கு அந்த கான்செப்ட் வந்து ரிப்பீட்டடாக நம்மளோட மைண்டில் வந்து ஓடிக்கிட்டே வந்து இருக்கும் ஓகேவா இதுதான் வந்து டெக்னிக் ஓகே இப்போ ரெண்டாவது மாதம் வருது ரெண்டாவது மாதங்கிறது ரெண்டு நாள் நீங்கள் ரிவிஷன் டைம் வந்து ஒரு நாலு நாள் அஞ்சு நாள்னு ரிவிஷன் வந்து பண்ணுங்கள் ஏன்னா ஃபஸ்ட்டு மாதத்தையும் ரிவிஷன் பண்ணுங்கள் மூணாவது மாதம் வரும்போது கூட ஒரு டைம் எடுங்க நினைப்போம் நம்ம படிக்கிறதுக்கே டைம் இல்லை இங்கே எங்கேடா ரிவிஷன் பண்ணின்ட்டு ஒரு கான்செப்டே உண்டு ஓகேவா அது என்ன கான்செப்ட்னா புரோட்டோ கால் சம்திங் ஏதோ வரும் இருபது சதவீதம் படிக்கிறது எண்பது சதவீதம் வந்து நம்ம அவுட்புட் எடுக்கணும் அப்படிங்கிறது ஓகேவா இதுதான் இந்த கான்செப்ட் இந்த படி நம்ம இருபது சதவீதம் படித்தாலும் அதை ரிப்பீட்டடாக படித்து நம்மளோட மனசில் வச்சு அதுலேருந்து எண்பது சதவீதம் அவுட் புட் எடுக்கிறது தான் இந்த கான்செப்ட் ஸோ ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் சக்ஸஸே பண்ண முடியும் அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க வித்தவுட் ரிவிஷன் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சிலபஸை படிச்சிருந்தாலும் ஒரு பயனும் வந்து கிடையாது ஒரு ஐம்பது சதவீதம் தான் நமக்கு அவுட் புட் வந்து கிடைக்கும் இது கூடிய வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து பண்ணுங்கள் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரெகுலராக பண்ணுறது வந்து எதற்கான ஒரு காரணம்னா டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ண ப டெஸ்ட்ன்னு ஒன்று இருந்தால் தான் நம்ம ஃபஸ்ட் ஆட்டோமேட்டிக்காக போய் ரிவிஷன் வந்து பண்ணுவோம் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ்னால் நம்மளோட மிஸ்டேக்ஸை வந்து கரெக்ஷன் வந்து பண்ண முடியும் ஓ கொஸ்டின்ஸ் இப்படி கேட்பாங்க நம்ம நல்லா பிடிச்சும் நமக்கு மார்க் இவ்வளோ தான் வருது அப்போ நம்மளை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்ட்டு நம்மளோட மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ண முடியும் அண்ட் செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஒரு டூ ஹண்ட்ரட் கொஸ்டினுக்கு நீங்கள் ஒரு ஒன் நைன்ட்டி எடுங்க சா செமையாக படிச்சிருக்கோம் நல்ல மார்க் வருது நமக்கு தோணும் அதேமாரி நமக்கு அந்த மிஸ்டேக்ஸ் இப்போ டூ ஹண்ட்ரடில் ஒன் ஃபிஃப்டி வந்தால் கூட ஓ இந்த ஐம்பது கொஸ்டின் நமக்கு மிஸ்டேக்ஸா அப்படின்னு நமக்கு தெரியும் ஸோ நம்மளோட இது வந்து ட்ரையல் அண்ட் எரர் மெத்தடு மாதிரி தான் இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸுங்கிறது நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம் நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸும் வந்து நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் ஓகேவா ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஓகே ரியாலிட்டி ரியாலிட்டியில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் பார்த்ததில் ஒரு நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் பீப்புள் வந்து ரியாலிட்டியில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சிலபஸை கம்ப்ளீட் பண்ணும் அதுதான் அவங்களோட மெயின் டார்கெட்டாக இருக்கும் ஸோ சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுவதற்கு அவங்க பாட்டை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க தினமும் ஒரு டாபிக் வாரத்தில் ஒரு டாபிக் அப்படின்னு படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு சிலர் வந்து விட்டு விட்டு படிப்பாங்க ஓகேவா அவங்கள நம்ம கணக்கெடுத்து இல்லை ஸோ ரெகுலராக படிக்கிறவங்க சிலபஸை கம்ப்ளீட் பண்ணுன்ட்டு வேகமாக போய்கிட்டே இருப்பாங்க ஒரு ஆறு மாதம் முடிஞ்சிடும் ஜேன்ல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இப்போ ஜூன் வந்துடும் ஓகேவா இந்த ஆறு மாதம் ப்ராசஸில் அவங்க ஜூன் மாதத்தில் அவங்களோட ஜனவரியில் என்னென்ன படிச்சீங்க அப்படின்னு கேட்டால் இல்லை ஜெனவரில் படித்ததில்லாம் ஒன்றுமே ஞாபகம் இல்லை ஏதோ படித்த மாதிரி தான் இருக்குது ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் தான் டர்பம்பர் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரியாலிட்டியில் நம்ம சிலபஸை நோக்கி அதிகமாக போவோம் நம்ம ரிவிஷன் பண்ணுற ப்ராசஸையே நம்ம மறந்துடும் ரிவிஷன் அப்படிங்கிறது நம்மளை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ண பிறகு புதுசாக படிச்சுக்கிட்டே இருப்போம் அப்போ கூட ரிவிஷனுங்கிறது கடைசி ஒரு பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாளே அதிகம் ஒரு சிலர்லாம் வந்து கடைசி ஒரு வாரம் தான் ரிவிஷன் பண்ணுவாங்க ஓகேவா ஸோ இந்த ரிவிஷன் இந்த ஒரு வாரம் பதினஞ்சு நாள் ரிவிஷன்லாம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளோட படித்தது வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்ம அவுட்புட்டாக எடுக்க முடியாது ஓகேவா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படித்திருந்தா இந்த மாதிரிலாம் ரிவிஷன் கடைசி டைமில் பண்ணும்போது ஒரு ஃபார்ட்டி டூ ஃபிஃப்டி பர்சன்டேஜ் தான் வந்து நம்மளால் அவுட்புட் எடுக்க முடியும் ஒருவேளை கொஸ்டின் பேப்பர் ரொம்ப கஷ்டமாக இருந்து இந்த லக்கில் மார்க் கிடச்சி நம்ம பாஸ் பண்ணால் மட்டும்தான் பாஸ் பண்ண முடியுமே தவிர இது வந்து சாலிடான சக்ஸஸ் வந்து கிடைக்காது ஸோ ரெகுலராக வந்து படிங்க இதை வந்து பண்ணுங்கள் ஓகே இப்போ வந்து இன்னொரு ஒரு டவுட் இருக்கும் எப்போ நான் ஆறு மாதம் ஒரு ரிவிஷனே பண்ணாமல் படிச்சுட்டேன் இப்போ நான் எப்படி ரிவிஷன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அவர்களுக்கு ஒரு சிம்பிள் டெக்னிக் தான் ஓகேவா என்னென்னா ஒரு நாளைக்கு ஒரு மூணு டாபிக் அல்லது ரெண்டு டாபிக் உங்களால் ஒரு நாளைக்கு எத்தனை டாப்பிக் வந்து படிக்க முடியுமோ அதை படிங்க ஓகேவா ஏன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதம் ஞாபகம் இருக்கும் ஜீரோ சதவீதத்தில் இருக்கார் ஒரு ஐம்பது சதவீதம் ஞாபகம் இருக்குமோ அப்போ அது ஐம்பது சதவீதம் ஞாபகம் இருக்கும்போது நீங்கள் அதை கொண்டு வருது வந்து ஈஸி தான் ஸோ ரெண்டு டாப்பிக் இல்லை மூணு டாப்பிக் வந்து படிங்க ஆறு நாட்கள் படிங்க ஆறு நாட்கள் படிக்கும்போது ஒரு பதினெட்டு டாபிக் பதினெட்டு டாபிக் அல்லது பதினெட்டு லெசன் நீங்கள் படிச்சிருப்பீங்க ஏழாவது நாள் அந்த பதினெட்டு லெசனையும் வந்து ரிவிஷன் வந்து பண்ணுங்கள் ஓகே இதே போல் நாலு வாரம் பண்ணுங்க நாலு வாரம் பதினெட்டு லெசன்ஸ்கிட்ட பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு மாதத்துக்கிட்டே வந்துடும் ஓகேவா நீங்கள் அப்படின்னா வந்து எழுவத்தி ரெண்டு வந்துடும் ஓகே ஒரு மாதத்தில் நீங்கள் எழுபத்தி ரெண்டு வந்துடுங்க ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு டாப்பிக்குன்னு வச்சுக்கோங்க ரெண்டு டாப்பிக்னு வச்சிங்கன்னா ஆறு பன்னெண்டு நாலு பன்னெண்டா பன்னெண்டு இருபத்தி நாலு நாற்பத்தி எட்டு ஓகேவா ஒரு மாதத்துக்கு நீங்கள் நாற்பத்தெட்டு லெசன் வந்து முடிச்சிடுவீங்க ஓகேவா ஸோ இது வந்து உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எத்தனை இதாக பண்ண முடியும் ரிவிஷன் பண்ண முடியும் அப்படின்ட்டு பண்ணுங்கள் புதுசாக படிக்க வேண்டியது ஒரு சைடில் வந்து படிங்க ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து எக்ஸாம் வந்து எப்போ வருதுன்னு நமக்கு தெரியாது எக்ஸாம் வருது வரைக்கும் நம்ம படித்ததை ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கோம்னா நம்ம ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டெஸ்ட் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இதுதான் வந்து ஒரே வழி ஓகே இந்த மெத்தடை வந்து ட்ரை பண்ணுங்கள் நிச்சயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் பை